ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரான். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரான். சப்ஸ்கிரைப் சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இந்திய திருநாட்டின் அவல நிலை, நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்போம், எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு இருப்போம், ஆனால் தேவையான விஷயங்களை அதிகமாக பார்க்குறோமான்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப கம்மியாக பார்க்குறோம். ஸோ நம்ம போகிற போக்கில் அந்த சின்ன விஷயங்களை சொல்லிட்டு போகணும்னு தோணுது. மாறப்போகுதா, மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. இது இப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசி, நாம் பேசி ஏதாவது மாறப்போகுதான்னா மேபி ஏதாவது நடக்கலாம், ஆனால் நமக்கு தான் நடக்கிறது தவிர அதை பேசி அந்த விஷயத்துக்காக நம்ம நடக்குமான்னு தெரியல. ஆனால் பேசி பேசி வருங்காலத்தில் நம்ம சகோதரர்கள் இதுக்கான வழியை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம நாட்டில் பன்னெடும் காலமாக மக்களாட்சி அப்படிங்கிற போர்வையில் நடந்துகிட்டு இருக்குது. மன்னராட்சி தான் மக்களாட்சிங்கிறது வந்து மக்களுக்காக, மக்களால், மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கான தேவைகளையும் நமக்கான விஷயங்களையும் செய்கிறதுக்கு நாம் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்து அவங்க நமக்கு வேலை செய்யறதுக்காக நியமிக்கிறோம், ரைட். அவங்களுக்கு சில எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு அதுக்கான அதிகாரத்தையும் கொடுக்குறோம். ஆனால் மக்களை வதைக்கிறதுக்கோ, இல்லை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறதுக்கோ, இல்லை மக்களை கட்டுப்படுத்துறதுக்கோ, என்ன சொல்றது, அதிகாரம் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து, நம்ம வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கலை, ரைட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம அதிகாரம் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள வந்து ஏற்று எந்த கேள்வியும் கேட்க முடியலை, அவங்களுக்கு கீழே நம்ம வந்து பணிஞ்சிருக்கிறோம்னாலே அது வந்து மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி கிடையாது, மன்னராட்சி, ரைட். மன்னராட்சியில் யார், மக்களாட்சியில் யார் மன்னர், மக்கள் தான் மன்னர், நாம தான் மன்னர். நமக்கான விஷயங்களை நம்ம கேட்கணும், போராடி போகிறதா இருக்கக்கூடாது, கரெக்டா. போராட்டம்ங்கிற விஷயம், மக்கள் எல்லாம் போராடி ஒரு விஷயத்தை பெறுறதுங்கிறதே மக்களாட்சியில் இருக்கக்கூடாது, இதான் மக்களாட்சி. சரி, அதை பற்றின விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து இதில் பார்க்கலாம். இப்போ இதை ஏன் திடீர்னு இப்போ இப்போ பேசுகிற அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில் வந்து அந்த பந்தர் மந்தல் தானே, பந்தர் மந்திரா, அந்த இடத்துல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மல்யுத்த வீரர்கள், அதுவும் ஒலிம்பிக் வீரர்கள், உலக சாம்பியன்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க, அதையும் பெண்கள். ஓகே, அவங்க எல்லாம் போராட்டம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எம்பி, அவர் வந்து அந்த மல்யுத்த சம்மேளனத்துக்கு தலைவராக இருந்தார், அவர் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலை ஏற்படுத்தினார் அப்படிங்காக பயங்கர போராட்டம் நடத்தினாங்க. பயங்கரம்னா பயங்கரம், அதில் யார் அடக்குமுறைக்கு உள்ளானாங்கன்னா அவங்க தான் அடக்குமுறைக்கு உள்ளானாங்க. இதுலேயும் அவங்க இந்தியாவுக்காக தங்கம் ஜெயிச்சு இந்தியாவின் பெருமையை உலக நாடுகளில் நிலைநாட்டிய வீரர்கள். ஓகே, அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். சரி, ஓகே, இது ஏன் இப்போ பேசுறீங்க அப்படின்னு கேட்டால், அதில் ஒரு முக்கியமான அந்த பங்கு வகித்தவங்க தான் யாருன்னா, வினேஷ் போகத் அப்படிங்கிற என் தாய் திருநாட்டின் வீர பெண்மணி. மல்யுத்தத்தில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி, அதாவது 3 முறை உலக சாம்பியன், காமன்வெல்த் சாம்பியன், இதுவரை சாம்பியன்னா கோல்டு மெடல், இதுவரைக்கும் யாராவது யாரும் வின் பண்ணா முதல் முறையாக வின் பண்ண பெண்மணி. அவங்க வந்து அந்த பாலியல் துன்புறுத்தல் பயங்கரமாக ஆளானாங்க, அவங்க மறுபடியும் இப்போ அதுலேருந்து அவர் அந்த ஆளுக்கு மேலே பயங்கர போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய பதக்கங்களெல்லாம் வந்து கங்கையில் போட போகிறதா போனாங்க. அதெல்லாம் மீறி, அதெல்லாம் நிறைய விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து தடுத்து டெல்லியில் நடந்துச்சு, அது அதெல்லாம் தடுத்து அதுக்கப்புறம் போராட்டம் இன்னும் தீவிரமாகி அந்த அந்த எம்பி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சுனாலும் இல்லை, போயிட்டுருக்குது அவ்வளோதான், ரைட் ரைட், போயிட்டுருக்குது அவ்வளோதான். இப்போ என்னென்னா, த சேம் விக்னேஷ் போகத், வினேஷ் போகத் என்னும் என் வீர தமிழ்நாட்டு வீர தாய் நாட்டின் வீர பெண்மணி வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாங்க, ரைட். ஒலிம்பிக்கில் மல்யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீரத்தை வெளிப்படுத்தினாங்க, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. அட்டி 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 அட்டின்னு அட்டிச்சு காலிறுதி அது என்ன முடிச்சு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அப்போ காலிறுதி நடக்கும்போது ஒரு வர்ணனை வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க, அது வந்து பேசப்பட்டிருக்கோம், சிலர் பார்த்துருக்கீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம சில விஷயங்கள் எல்லா பசங்களும் வந்து இப்போ என் வீடியோ கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அவங்க எல்லாரும் பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசும்போது இப்படிலாம் இருக்குதா, இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்காங்கிறது, ஏன்னா இங்கே நியூஸ் பார்க்குறது ரொம்ப கம்மி, நமக்கு தான் டபுள் மீனிங் டைலாக் பார்க்குறதுக்கும் வேறு இதுக்கெலாம் கரெக்டாக இருக்குது, டைம் கரெக்டாக இருக்குது. ஓகே, சரி, ஓகே, நம்மளால் முடிஞ்ச நம்ம செய்வோம். ஓகே டன். அப்போது
அந்த வர்ணனர்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி வந்து எப்போ வந்து அவங்களுக்கு கால் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறத பத்தி. ஏன்னா இவங்க வந்து இவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க, பெரிய விஷயங்கள் நடந்துச்சு, இவங்களுக்கு இப்போ வந்து ஃபைனலுக்கு போறாங்க, ஃபைனல்ல எப்படி ஜெயிப்பாங்க, அந்த வர்ணனை எல்லாமே கிட்டத்தட்ட நான் கேட்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஐயோ ஐயோ இவங்களுக்கு பெரிய ஆப்பாலாம் வைக்கிறாங்கன்னு சத்தியமா நினைச்சேன், சத்தியமா நினைச்சேன். அந்த அந்த வர்ணனை கேட்கும் போதே நினைச்சேன், ஐயோ ஐயோ இது இந்த பொண்ணுக்கு ஆப்பாலாம் போய் அமையும், நாம நினைக்கிறேன்னு அவன் நினைக்கிற மாதிரி இந்திய நாட்டில் வந்து மக்களாட்சி நடக்குதான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் எத்தனை பேர் மக்களாட்சி நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாரும் அமைதியாக இருக்கோம், அப்படியே நடக்கட்டும், ஏதோ போகுது போகிற போக அப்படியே போட்டுன்னு இருக்கும் தவிர கரெக்டான மக்களாட்சி நடக்கானா இல்லை. ஓகே, இங்கே நம்ம யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, யாரையும் எதிர்த்து பேச முடியாது. அதையும் மீறி நம்ம பேசி எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணாலும், எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் வதைக்கப்படுவாய், கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாய், தோற்கடிக்கப்படுவாய். இதை நான் அந்த நேரத்திலே உணர்ந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு ஒருத்தர் வர்ணனை பேசுறாரு, அந்த இதுக்கா இனி இது வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்க போகுது இந்த பொண்ணு ஃபைனலில், அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும், அப்போ இப்போ இந்திய தாடே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த அதாவது அந்த பிரச்சனையில இப்போ இவங்க தான் வின்னர், இவங்களுக்கு தான் இனி பேர் கிடைக்க போகுது அப்படிங்கிறத மீன் பண்ணி அந்த ஒரு வர்ணனை நடக்கு. அப்போவே நினைச்சேன் உண்மை. ஆனா என் மனசுக்கு தோணுச்சு என்ன காரணத்தால சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு திறன், அதுவும் பாடி பில்டிங் தான், அந்த ஒலிம்பிக்ல எல்லாம் பாடி பில்டிங் இல்லை, சாதாரண ஒரு, ஆனா நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாத்துலயுமே இருக்கு, சாதாரண ஒரு வீரனா நான் சொல்றேன், ஒரு ஸ்டேட்டு ஒரு நேஷனல் அளவு தான் பார்த்துருக்கேன். நானே சொல்றேன், எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கும், பார்ஷியாலிட்டி ஸ்போர்ட்ஸில் இருக்கும், அதை மீறி தான் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும். ஓகே, கண்டு அதில் கோவப்பட்டோம்னா மறுபடியும் தோக்கடிக்கத்தான் போடும், பொறுமையாக இருந்து பொறுத்து நம்ம நமக்கான நேரத்தை நம்ம யோசிச்சு 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 அப்படி தான் போகணும். ஆனால் பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது தவறான விஷயம் இல்லை, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி அந்த ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை தான் அந்த பொண்ணுங்க வந்து நிலைநாட்டி காட்டினாங்க. பட் அதனால என் மனசுக்கு அப்படி தோணுது, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அவ்வளவு சாதனைகளை ஜெயிச்சு, அதாவது இந்த 2024 பிரான்ஸ் ஒலிம்பிக்ல வந்து அடிச்சு நொறுக்கி டப்பு டப்பு டப்புன்னு வேற லெவல்ல ஜெயிச்சு எங்க போயிருக்காங்க, ஃபைனலுக்கு போயாச்சு. போன பிறகு இப்ப வினேஷ் போகத் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க, டிஸ்குவாலிஃபை. எப்படி அந்த ஒரு வர்ணனை நடக்குது, இவங்கதான் ஜெயிக்க போறாங்க, இனி இந்திய நாடு வந்து இவங்களை தூக்கி வைக்கும், இவங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணுவார் இவர் ஃபோன் பண்ணுவார் இந்த பிரச்சனைலாம் என்னன்னு சொல்லி ஒரு வர்ணனை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இறுதி போட்டி வர்றதுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபைடியா, உனக்கு மெடலே கிடையாது, நீ கஷ்டப்பட்டு இத்தனை போ இது அடிச்சல இது ஜெயிச்சல இது எதுவுமே கிடையாது, டிஸ்குவாலிஃபைடு, உனக்கு பதக்கமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணும், நான் தோன்றது ரெண்டாவது உங்களுக்கு என்ன தோணும். அப்போ இங்கே உள்ள ஒரு பெரிய அரசியல்வாதியை எடுத்து அவனை மண்ணுக்காக வச்சு அதுக்கப்புறம் இப்போ பெரிய விஷயத்தை நம்ம நாட்டுக்காக ஜெயிச்சு கொடிய நாட்ட போகிற நேரத்தில் எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆக்கப்படுகிறது என்றால் இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கா இல்லையா. அவனுக்கு சொல்லுவாங்க 100 கிராம் எடை கூட இருந்து, 200 கிராம் எடை கூட இருந்து இப்போ பாடி பில்டிங் நாங்கள் வெயிங் கொடுக்க போகிறோம், ஒன்லே முந்தின நாள் வெயிங் நடக்கும் இல்லை அன்னைக்கு வெயிங் நடக்கும், வெயிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அந்த வெயிட் ஏறணும் பரவாயில்ல தெரியாது. ஆனா அந்த பாக்ஸிங் அண்டு இந்த இது வந்து என்னன்னா வெயிங் போறதுக்கு அந்த ஸ்டண்ட் போறதுக்கு முன்னாடி வெயிங் செக் பண்ணிட்டு போவாங்க, அதுல அந்த பொண்ணுக்கு 100 to 200 கிராம் தான் கூட இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1 கிலோவை 1 மணி நேரத்துல கம்மி பண்ண முடியுமான்னா முடியும், ஈஸி. உடம்புல உள்ள வாட்டரை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு ஜாகிங்கோ வாக்கிங்கோ ஜம்ப்னு போய் எடுத்து பண்ணாலே டக்குன்னு குறைஞ்சிடும். அதுல 100 கிராம் 200 கிராம் என்ன ஆகும்னா நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸை கலத்தினாலே போயிடும். அப்போ வெறும் கிராம் கணக்குக்காக, அதாவது அவங்க வெயிட் அந்த ஃபைனல் போறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணிருக்காங்க, 100 கிராமா 200 கிராமா கூட்டிட்டு இருக்கு, டக்குன்னு டிஸ்குவாலிஃபைடு பண்ணிட்டா. ஏ இப்போ இது நடக்கிறது சாதாரண போட்டி இல்லை, ஒலிம்பிக் போட்டி. அந்த ஒலிம்பிக் போட்டி இந்த பொண்ணு செக் பண்ணாம வந்திருக்காது, எல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துட்டு தான் வந்திருக்கும். இருந்தாலும் இது வந்து ஒரு டேலண்டான பொண்ணு, இறுதி போட்டிக்கு வந்திருக்குது, ஒரு சீன் எல்லாமே தெரியும், எவ்வளோ வின் பண்ணியிருக்கு எல்லாமே தெரியும்.
அந்த 200 கிராமுக்கு வேணா ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் கொடுத்தா போதும்ப்பா, அந்த 200 கிராம் இறங்கிடும் நான் சொல்கிறேன். 200 கிராம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பாடி பில்டரா ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்ச, பாடியை பற்றி தெரிஞ்ச நான் சொல்கிறேன், 200 கிராமுங்கிறது அரை மணி நேரத்தில் குறைக்கக்கூடிய விஷயம்தான். அந்த டைம் கொடுத்துருந்தா அந்த டைமில் அவங்க குறைச்சி வந்திருப்பாங்க, அழகாக பண்ணியிருக்கலாம். டிஸ்குவாலிஃபைடு பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பார்ஷியாலிட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ் வந்து அதுக்குள்ளே புகுந்துருக்கும். ஆ, நீ ஏண்டா முட்டா போயிலுகடா, இந்த பாலிட்டிக்ஸையும் இதையும் கொண்டு போய் நீங்கள் இப்போ என்னத்தை சாதிச்சிங்க, இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு பதக்கத்தை விட்டுத்தள்ளிங்க. உங்களுக்கு மட்டும்தாண்டா அந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் இருக்கும். அதாவது இதை செஞ்சவன் யாராக இருப்பானோ அவனுக்கு சொல்கிறாரு, யாருன்னு நான் சொல்கிறேன், செஞ்சவனாக இருக்கான் அவனுக்கு சொல்கிறேன். கேவலமான புத்தி, சைனாவும் அமெரிக்காவும் இந்த மாதிரி கேவலமான புத்தியை செய்யவே செய்யாது. நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என் நாட்டுக்கு நீ தங்கம் கொண்டு வரியா எனக்கு பெருமை, உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். அப்படி தான் அந்த நாடுகள் நிற்கும், அதனால தான் அந்த நாடுகள் வளருது. நீங்கள் இப்படி பாலிட்டிக்ஸையும் மண்ணங்கட்டியும் பார்த்துட்டு நம்மளை நாமளே கொண்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் உருப்படவே மாட்டேங்க, உருப்படவே மாட்டேங்க. உண்மையை சொன்னால் மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. அரை இறுதியில் அந்த பொண்ணு ஜெயிச்சு, அதனுடைய ஸ்பிரிட்டை நான் வந்து பார்த்தேன், நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். என்ன ஒரு ஸ்பிரிட்டு தெரியுமா, பயங்கரம். நான் நினச்சேன் ஃபைனல்லாம் அசால்ட்டு அட்டை, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேகம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த வர்ணனை நடக்கும் போதுன்னு நினச்சேன், ஐயோ இது வந்து இவன் ஏன்டா தேவையில்லாத சங்க ஊதி கெடுக்கிறானுங்கிற மாதிரி நினச்சேன். இது ஒரு பழி வாங்குதல், ஒரு பெரிய பழி வாங்குதல். நாம் என்ன பண்ண முடியுது, என்ன பண்ண முடியும், இன்னைக்கே ஒவ்வொருத்தராக சிந்திச்சா நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சமுதாயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை இதே இதை விட மோசமாகும், வாயை தர முடியாது. இப்போ நாம் இப்போ பேசுறதுக்கு யூடியூப்லேயே நிறைய இந்த மாதிரி பேசக்கூடாது. என்னன்னா நான் இப்போ அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டை பற்றி எந்த கவர்மெண்ட்டு சொல்லலை, யார் என்ன பேரை துறக்க வாயை துறக்கலை தொடர்ந்துன்னா என்னை தீண்டு வச்சிருவாங்க. என்ன 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 ஒரு அநியாயம் இதெல்லாம். வினேஷ் போகட்டு வந்து திட்டமிட்டு தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க என்னையை பொறுத்தவரை. நீங்களே யோசிச்சு பாருங்களா, உங்களுக்கே தெரியும். ஆமா கரெக்ட் தான், சரிதான். அது சொல்லுங்களா, 200 கிராமுக்காக ஒரு டிஸ்குவாலிஃபைட் பண்ற வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா ஓகே, அவன் மெடிசன் போட்டிருக்காப்பா, அவள் வந்து ஹார்மோன் லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே டன்னு ஏத்துருந்துருக்கலாம். இல்லை அவன் கையை உடைச்சிட்டா, காலை உடைச்சிட்டா, ஓகே 200 கிராம் அதுவும் காம்படிஷனுக்கு முன்னாடி ஏறதுக்கு முன்னாடி 200 கிராம் கூட இருக்குது, அதனால டிஸ்குவாலிஃபைட் பண்றவங்கிறதெல்லாம் ரொம்ப 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 சீரியஸ்லி. ஏன்னா கோச்சஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் செக் பண்ணி எடுத்து தான் போவாங்க, அதை சரி பண்ண முடியும். ஏன்னா உள்ளே என்ட்ரு ஆயாச்சு, ஏற்கனவே 2 போட்டி அடிச்சாயாச்சு. இது நீ ஃபஸ்ட்டே இந்த நடந்துருந்துன்னா கூட இப்போ இப்படி எடுக்கலாமே, அவங்க முத என்ட்ரு ஆகும்போதே இப்படி கம்மியாக இருக்குன்னா அப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அவங்க வந்து பதக்கத்தை தொட்டாச்சு, வெண்கலம். அவங்க வந்து சில்வரோ இல்லை கோல்டோ தான், சில்வர் ஆர் கோல்டு ரெண்டில் ஒன்று தொட்டுட்டாங்க, அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது கொடுக்கறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. கொடுக்கக்கூடாது, இதை செஞ்சு ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி தான். ஓகேவா, என்னைய பொறுத்தவரை அதை ஒலிம்பிக் லெவலுக்கு போகணும்னா எவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. வருங்காலம் இப்படித்தான் மாறிக்கிட்டு இருக்குது சகோதர சகோதரிகளை, நம்ம வாயவே திறக்க முடியாது. நில்லுன்னா நிற்கணும், நடனா நடக்கணும். இந்த சாப்பாடை தான் சாப்பிட்ணும்னா இந்த சாப்பாடை தான் சாப்பிடணும், இதை செய்யணும்னா இதை செய்யணும். இப்படித்தான் இப்போ நாம் மாறிக்கிட்டு இருக்கோம். விழிச்சிக்கிறதுக்கு தயாராகுங்க, ஓகேவா, விழித்து கொள்ள தயாராகுங்கள். நாளைக்கு அதான் இதுக்கு ஏற்கனவே ஒரு வீட்டில் கூட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ஒரு கட்சிக்காரன் இருக்கிறான், அவன் ஜெயிச்சிருக்கிறான், அதனால அவன் வந்து அதே ஃபார்மாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரன் வலுவாக வந்து ஜெயிச்சு நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனும் இதே மாதிரி பார்ஷியாலிட்டி இதையும் தான் பார்த்துட்டு இருப்பான். அப்பவும் பாதிக்கப்பட போகிறது, இப்போ இதே ஒரு 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 கட்சியில் இருப்பாங்கல்ல, ஆண்டுகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தான், அவங்களுக்கும் இதே நிலைமை தான். வாயை திறக்க முடியாது, சத்தம் போடாமல் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இது என்னைய பொறுத்தவரை நார்த் கொரியாவோடையும், நார்த் கொரியா இப்போ என்ன லெவலில் இருக்குது ரைட், அந்த லெவலில் நம்ம மாறுவோம். மாறிட்டோம் ஆல்ரெடி, கிட்டத்தட்ட மாறிட்டோம், இனி மாறிடுவோம். ஏன்னா நம்ம இதையும் கண்டுக்கவே போகிறதில்ல, நம்ம தான் ஆட்டு முந்த மாதிரி அப்படியே பின்னாடியே போவோமே. என்ன சொல்லு வேணாம், நமக்கு என்னப்பா, நமக்கு என்னப்பா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருவோம்ப்பா, அப்படின்னு தானே இருக்கும்.
ஆனா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, நார்த் கொரியால போய் ஒருத்தனை புடிச்சு அவன்கிட்ட கேட்டா தெரியும், இப்படிப்பட்ட லெவல்ல இருந்தோம், நீங்களும் முடிச்சுக்கிடுங்கடா, இப்பவே முடிச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம்டா அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகேவா? மற்றபடி இன்னைக்கு வர வேண்டிய ஒரு கோல்டு என் தங்க மங்கைக்கு, என் தாய் திருநாட்டின் வீர மங்கைக்கு நடந்த இந்த ஒரு அநியாயத்துக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, பை பை. நான் உங்கள் ராஜா.